32 சுங்கச்சாவடிகள் காலாவதியானது என்று தமிழக அரசு பதிவேற்ற உடனே சட்டசபையில முதல் கூட்டத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசு கிட்ட கொடுத்துருக்காங்க. 600 பாத்தீங்கன்னா 15 வருஷமா காலாவதி ஆச்சு. அந்த ரோடு பாத்தீங்கன்னா இவங்க போட்ட ரோடு கிடையாது, ஏற்கனவே சென்னை திருச்சி ஹைவே ரோடு. பஞ்சாப்ல காலாவதியான சுங்கச்சாவடிகள் முதல்வர் நீக்கியிருக்காங்க. தமிழக முதல்வரும் பஞ்சாப் போன்று இங்க காலாவதியான சுங்கச்சாவடிகளை அவரே மூடி மக்களுக்கு இலவசமா கொடுக்கணும். 1954 கட்டின பாலம் எந்தும் பணம் இவ்வளவு நாள் வசூல் பண்ணி இருக்கா, 75% வசூல் பண்ண வேண்டியதுல 100 மடங்கு வசூல் பண்ணிருக்கா. இந்த கொள்ளை மட்டும் இல்லாத தமிழகத்துல 52% விபத்துகள் எல்லாமே டோல் ரோட்ல தான் நடக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாரும் நடத்த முடியாத நடத்த விட மாட்டான். இது வந்து ஃபிக்சேஷன். இதுல எப்படி முறைகேடு நடந்திருக்குன்னா, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ கோடி கொடுத்துடணும்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவான். அதுக்கு மேலே என்ன கலெக்ஷன் பண்ணுறே அது உண்டு. வானகர டு வாலாஜா 96 கிலோமீட்டர் சாலை பாருங்க, 2013 எஸ்எல் நிறுவனத்துக்கு அந்த சாலையை போட சொல்லி கொடுத்தாங்க. அந்த சாலை வந்து 4 வழி சாலை, 6 வழி சாலையை போட சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் சாலையே போடாமல் 4 வழி சாலையில் 6 வழி சாலைக்கு பணம் வசூல் செய்யப்பட்டது. காலாவதியான சுங்கச்சாவடியில் வந்து ஃபாஸ்டாக் பயன்படுத்தப்படுதா சார்? ஃபாஸ்டாக் பணம் வந்து நாங்கள் நினைத்தோம் மத்திய அரசு அக்கௌண்ட்டுக்கு போகணும்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கும் எனக்கு எப்படி பேங்க் அக்கௌண்ட்டு, அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் போகுது. காலாவதியான சுங்கச்சாவடி வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட் இருக்கிற இடம். இந்த மதுரவாயில், வாலாஜா, வாரணகரம், பரனூர், ஆத்தூர், திண்டிவனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸே இல்லை. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா. அதாவது சுங்க கட்டண உயர்வு, சுங்க கட்டண உயர்வு வந்து இன்று இரவு முதல் உயர்த்த போதாக நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி அறிவிச்சிருக்காங்க. ஆமாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் வரையும் ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 26 சுங்கச்சாவடி கட்டணங்கள் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இதை வன்மையாக லாரி உரிமையாளர் சங்கம் எதிர்க்கிறோம், இதை கண்டிக்கிறோம். மாநில அரசு இந்த மாதிரி உயர்த்துவதை நிறுத்த வேண்டும்னு தொடர்ந்து இப்போ 1 ஏப்ரல் ஒரு 27 சுங்கச்சாவடியில் உயர்த்தினாங்க. அப்பவே நாங்கள் கோரிக்கை கொடுத்தோம். இந்த உயர்வு எதற்காக? தமிழகத்தில் இருக்கக்கூடிய 55-60 சுங்கச்சாவடியில் பார்த்திங்கன்னா 32 மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் காலாவதியானது என்று தமிழக அரசு பதிவேற்ற உடனே சட்டசபையில் முதல் கூட்டத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த காலாவதியான சுங்கச்சாவடிகளை நீக்க வேண்டும், நீக்கிவிட்டு மெயின்டெனன்ஸுக்கு 40% வசூல் பண்ணும், 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. இது வரைக்கும் அதை பற்றி நிதின் கட்கரி மத்திய அரசு இப்போ 2 ஆண்டு ஆக போகுது லெட்டர் கொடுத்து, இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கலை. அப்போ காலாவதியான சுங்கச்சாவடிகள்லாம் யார் இருப்பாங்க? வெறும் வசூல் தான் நடக்குது. வெறும் வசூல் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏன் இந்த உயர்வு? இப்போ உயர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் இருக்காருன்னா அவருக்கு ஒரு உயர்வு இருக்குது. எதுக்குன்னா காலப்போக்கில் விலைவாசி உயர்வு இருக்கோ அதுக்காக கொடுப்பாங்க. ஒரு பொருள் ரொம்ப டிமாண்ட் ஆகி 2x உயர்ந்துட்டால் அதுக்கு கான்ட்ராக்ட் சேஞ்ச் பண்ணுவோம். ஆனால் ரெகுலராக இருக்கிறதே வருஷம் ஒரு உயர்வு தருவோம், அது மாதிரி கொடுக்கறது. இது வந்து பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு ரோடை பில்ட் பண்ணி அதை நடத்தணும், எதுக்குன்னா அந்த லோன் கட்டுற வரைக்கும். அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஆனால் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிருந்து அரசாங்கமே அரசாங்கத்துக்கு வரி போட்டுக்கிற மாதிரி இருக்குது. அதாவது வசூல் இவங்களே உயர்த்துவதற்காக ஏற்கனவே அங்கே கான்ட்ராக்டர் இல்லை, எந்த கான்ட்ராக்டரும் இல்லை. அப்போ யாருக்கு போதும் அந்த பணம்? இதுதான் நாங்கள் தொடர்ந்து கேட்குறோம். இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு நடக்கிற இடத்துல சாலை, இப்போது டோல்கேட்டுக்கு வந்து லாரி உரிமையாளர்கள் வந்து எதிரி அல்ல. டோல்கேட்டு வேணும், டோல் ரோடு எங்களுக்கு தேவை. ஆனால் அதில் நடைபெறுகிற முறைகேடு காலாவதியான காலகாலமாக கட்டிகிட்ருக்குறோம். 1600 பார்த்தீங்கன்னா 2008 முன்னாடியே வந்துட்டு ஒரு 15 வருஷமாக காலாவதி ஆச்சு. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா இவங்க போட்ட ரோடு கிடையாது, ஏற்கனவே சென்னை திருச்சி ஹைவே ரோடு. அதை கொஞ்சம் வைடன் பண்ணிவிட்டு ஆனால் காலங்காலம் வசூல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதில் ரீசண்டாக சிஏஜி ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்கு. ஆகவே இந்த மாதிரி நேரத்தில் இந்த உயர்வை வந்து லாரி உரிமையாளர் சங்கம் கடுமையாக எதிர்க்கிறோம். கடந்த 1 ஏப்ரல் கூட மிகப்பெரிய போராட்டம் பண்ணோம். அரசு வந்து மாநில அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் உயர்த்தக்கூடாது என்று முதல்வர் தைரியமாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 32 சுங்கச்சாவடிகளை காலாவதி ஆச்சு, நீங்களே சொல்கிறீங்க. அப்போ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எத்தனை சுங்கச்சாவடிகள் இது மாதிரி இருக்கும் சார்? பஞ்சாபில் காலாவதியான சுங்கச்சாவடிகள் முதல்வர் நீக்கியிருக்காங்க.
நாங்கள் கடந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி ஒரு உண்ணாவிரத கோரிக்கையில் தமிழக முதல்வரும் பஞ்சாப் போன்று இங்கே காலாவதியான சுங்கச்சாவடிகளை அவரே நேரடியாக வந்து ஸ்பாட்டில் வந்து மூடி மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும்னு அதில் வந்து கோரிக்கை வச்சோம். மாவட்ட ஆட்சியர் நினச்சா எந்த டோல்கேட் ஒன்றா எப்போ ஒன்றா இலவசமாக மக்களுக்கு பண்ணலான்னு இருக்குது. அந்த சட்டத்தில் இதை வந்து பண்ணி கொடுங்கன்னு கொண்டு நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கோம். ஆகவே காலாவதியான டோல்கேட்டை எடுக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் முதல்வர் வந்து இதில் கடுமையாக அதிரடி நடவடிக்கை எடுக்கணும் தான் எங்களுடைய கோரிக்கை. நீங்களே சொல்லிருங்க, பஞ்சாப்ல வந்து முதல்வரே அந்த காலாவதியான டோல்கேட் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தமிழக முதல்ல எடுத்து பண்ணலாமே, ஏன் வந்து மத்திய அரசு கோரிக்கை வைக்கிறாரு? ஒருவேளை அந்த காலாவதியான டோல்கேட்லேருந்து வர கலெக்ஷன் காசு தமிழக அரசுக்கு போகுதா? அரசுக்கு வந்து சில இது இருக்கும். முதல் கேள்வி கேட்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க, கோரிக்கை கொடுத்துருக்காங்க, அதுக்காக வெயிட் பண்ணுறாங்களோ நினைக்கிறேன். இப்போ வந்து மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணுறாங்க. அதுதான் எங்களுக்கு பெருத்த சந்தேகம் இருக்குது. தெரியல சார், ஓப்பனாக 32 தமிழ்நாட்டில் 32 டோல்கேட் வந்து காலாவதியாக இருக்குன்னு தெரியுது. ஆமாம், எடுத்து பண்ணலாமே. நீங்களே சொல்லல, ஒரு கலெக்டர் இருந்தால் போதும் அப்படிங்கிறீங்க. ஆமாம், காலாவதியான சுங்கச்சாவடிகளையும் எடுக்கவில்லை, அது போயிட்டுருக்கு 2 வருஷம். ஆனால் இன்றைக்கி சிஏஜி ரிப்போர்ட் வந்திருக்கு, அவர்கள் மீது யார் இடி அனுப்புறது? தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுங்கச்சாவடியில் மத்திய அரசு சேர்ந்த ஒப்பந்ததாரர்கள் மத்திய அரசு நிறுவனத்தில் முறைகேடு நடந்திருக்கு, சிஏஜி ரிப்போர்ட் இருக்குது. இதை வச்சு முதல்வர் நடவடிக்கை எடுக்கட்டும்னு சொல்கிறார். இப்போ கவர்னர் என்னென்னோ பண்ணுறாருல்ல, அது மாதிரி முதல்வர் இதை பண்ணட்டுமே. சிஏஜி ரிப்போர்ட் இருக்குது, 1954 கட்டின பாலம் எந்தன்னு பணம் இவ்வளோ நாள் வசூல் பண்ணியிருக்கா, 75% வசூல் பண்ண வேண்டியதில் 100 மடங்கு வசூல் பண்ணியிருக்கா, 5 ஆண்டுல இவன் சாலை போட வேண்டும் கலெக்ஷன் பண்ணுற அதை போடலை, மாறாக ஆண்டு ஆண்டுக்கு உயர்த்தி கொண்டே இருக்கிறாங்க. இவங்க பாட்டு தனி ராஜ்யம் பண்ணிக்கிட்டு தமிழக மக்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறாரு. இந்த கொள்ளை மட்டும் இல்லாத தமிழகத்தில் 52% விபத்துகள் எல்லாமே டோல் ரோட்ல தான் நடக்குது, விபத்துகள் நடைபெறுகிறது, உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. ஆகவே முதல்வர் இந்த நேரத்தில் இந்த சிஏஜி ரிப்போர்ட் வச்சு அதிரடி நடவடிக்கை எடுத்து இடி போன்று ஒரு ரெய்டு விட்டு அதை பண்ணணும்னு நேற்று எதுனா நான் முதல்வர் கடிதம் அனுப்பிச்சிருக்கேன். ஆகவே இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் தான் மக்கள் விரும்புவாங்க. மக்களுக்கான பிரச்சனை இது. மக்கள் பணத்தை சும்மா சுரண்டி கொண்டு இருக்கிறா, மக்கள் பணம் போதுன்னு ஓப்பனாக இன்றைக்கி சிஏஜி ரிப்போர்ட் வந்திருக்கு. கடந்த சிஏஜி ரிப்போர்ட் வந்து அது ஓவர் ஆஃப் காஸ்ட் தான் சொல்லியிருக்காரு அண்ணாமலை, அது ஊழல் கிடையாதுங்க, அது எக்ஸ்ட்ரா செலவாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அவர். அண்ணாமலை அப்படி தான் சொல்லுவார். அண்ணாமலைக்கு 600 இருந்தார்னா தெரியும், 600 பற்றி திருச்சி அந்த ரூட்டில் அவர் வண்டி இலவசமாக போகலாம், அவருக்கு தெரியாது இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு 600 இவ்வளோ நாளாக வசூல் பண்ணுறாங்க, அந்த ரோட்டில் என்னென்ன வசதிகள் இருக்குது, இதில் எவ்வளோ கொள்ளை நடப்பு இருக்குது. நீங்கள் சும்மா ஒரு 600 காவல் நிலையம் செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் போங்க, எவ்வளோ கேஸ் இருக்கும். இவர்கள் வந்து 1,17,00,000 வாகனங்கள் போனதாகவும் அதில் 66,00,000 விஐபி போனதாக சொல்கிறாங்க. அதெல்லாம் பொய். அங்கே வந்து பணம் வசூல் பண்ண ரவுடிசம் வச்சு வசூல் பண்ணதுக்கு ஆதாரம் இருக்குது. அங்கே நிறைய வழக்குகள் பதிவு பண்ணிருக்கு, தகராறு நடந்து வழக்கு. இது ஒரு முன்னாள் எம்எல்ஏ கூட வேல்முருகன் போட்டோம்லாம் அடிதடியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஒருத்தர் கூட பணம் கொடுக்காத போக முடியாது. அது அந்த இடத்துல 66,00,000 வாகனங்கள் இலவசமாக போனது, இதுதான் முறைகேடு, ஊழல். இதுதான் இது மாதிரி தான் ஊழல் பண்ணியிருக்கு. அதிக பணம் வசூல் பண்ணியிருக்காங்க, 75%. இதெல்லாம் சிஏஜி ரிப்போர்ட்டு எவ்வளோ மத்திய அரசினுடைய ரிப்போர்ட்டு. கடந்த காலத்தில் சிஏஜி ரிப்போர்ட் வச்சு தானே ராஜா போன்ற எம்பி, அவர் மிஸ்டர் ராஜா எம்பி இருக்காங்க, ஆ ராஜா போன்றவெல்லாம் அரெஸ்ட் பண்ணது எதனால? அதே தானே இது. அப்போ எப்படி இந்த ஊழல் இல்லைன்னு சொல்கிறார் அண்ணா? 2G வழக்கம் வந்து அது ஊழல்னாங்க, ஆனால் இப்போ சிஏஜி வந்து ஊழல் இல்லை. அதுலேயும் சிஏஜி ரிப்போர்ட்டு தானே, இதுவும் அதே தான். இல்லை ஏற்றுக்க முடியறாங்கல்ல சார், இதே பிஜேபி தரப்புல ஏற்றுக்க முடியறாங்கல்ல, இது வந்து ஊழல் இல்லைங்க. அன்னைக்கு எப்படி அரசு மத்திய அரசு வழக்கு போட்டுதோ அது மாதிரி இப்போ வழக்கு போட்டு விசாரணை பண்ணிட்டோம். விசாரணை நடைபெறட்டும், எங்களுக்கு தேவை விசாரணை தான், உண்மையோ பொய்யோ விசாரணை பண்ணட்டும். அதுக்காக தான் இது எடுத்துக்காட்டாக தமிழக முதல்வர் இதில் வந்து ஒரு விசாரணை வச்சாங்கனாவே அது வந்து இந்தியா முழுக்க இருக்கிற மற்ற மாநிலத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, இங்கே இவ்வளோ சுரண்டப்பட்டிருக்கிறது, மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, அதிக பணம் வசூலிக்கப்பட்டிருக்குது, இதனால் விபத்துகள் நிறைய நடக்குது, இதுக்காக நாங்கள் வந்து விசாரணை வைக்கணும்னு முதல்வர் செய்யணுன்றது தான் எங்களோட கோரிக்கை.
அதுக்காக தான் எங்கள் லாரி உரிமை சங்க சார்பாக முதல்வருக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கையில் கேஷாக கொடுத்து தான் கட்டிகிட்டு போனாங்க கட்டணங்களாம். இப்போ வந்து ஃபாஸ்டேக் முறைப்படுத்தினது அப்புறம் இவ்வளோ ஊழலா சார்? அதுக்கு தான் விசாரணை கேட்டிருக்கேன். கடந்த 2014 இது வரைக்கும் இந்த 9 ஆண்டுகள் எந்த மாதிரியான முறைகேடு நடந்திருக்கும்? இப்போது ஃபாஸ்டேக்கு, கம்ப்யூட்டரைஸ் பில்லு, சிசிடி கேமரா, 2014, 2015, 2016 வெறும் ஒயிட் பேப்பர். இந்த ஹோட்டலில் பில் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. அந்த பில்லை நான் வழக்கு போடுவதற்காக சில பில்லுகளை எடுத்து வைத்து கொண்டிருந்து ஒரு 2 மாதம் பொறுத்து பார்த்தா அந்த எழுத்துக்களை அழிந்து விட்டது. அந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு தான் விசாரணை பண்ண வேண்டும், 2014 பண்ணோன்னு சொல்லியிருக்கேன். இதில் யார் யார் ஒப்பந்ததாரர், இந்த இந்த டோல்கேட்லாம் ஒப்பந்ததாரர்கள் எல்லாமே மும்பை சேர்ந்தவங்க தான். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாரும் நடத்த முடியாத நடத்த விடமாட்டாங்க. இது வந்து ஃபிக்சேஷன். இதில் எப்படி முறைகேடு நடந்திருக்குன்னா, ஒரு மாதத்துக்கு நீ வந்து இவ்வளோ 100,000 கோடி கொடுத்துடணும்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவான். அதுக்கு மேலே என்ன கலெக்ஷன் பண்ணுறே அது உண்டு. அதனால தான் இந்த ரவுடிசெல்லாம் வச்சு கலெக்ஷன் பண்ணது. அப்போது அவர்களுக்கு வந்து குறிப்பிட்ட வாகனம் கணக்கு கொடுக்கணும். ஆனால் அந்த கணக்கு தான் தப்பாகி இப்போ மாட்டி கொண்டு இருக்கிறது. அதுதான் அந்த CAG ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. இதே நீங்கள் வானகர டு வாலாஜா 96 கிலோமீட்டர் சாலை பாருங்கள். 2013 எஸ்எல் நிறுவனத்துக்கு அந்த சாலையை போட சொல்லி கொடுத்தாங்க. அந்த சாலை வந்து 4 வழி சாலை, 6 வழி சாலையை போட சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் சாலையே போடாமல் 4 வழி சாலையில் 6 வழி சாலைக்கு பணம் வசூல் செய்யப்பட்டது. இப்போ கடந்த 10 ஆண்டு ஆகுது. இப்போ 10 வருஷமாக, இப்போ தான் 2 வருஷமாக ரோடு போடுறான். அப்போ 10 ஆண்டை வசூல் பண்ண பணம்லாம் எங்கே? எதை இப்போ மேலும் மக்கள்கிட்ட வசூல் செய்ய போகிறாங்க? அப்போ அது முறைகேடு தானே. 4 வழி சாலையில் 6 வழி சாலையாக வசூல் பண்ணது. இதற்காக ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு CSR கொடுத்துருக்காங்க. அது இட்ஸ் 420 கொடுத்துருக்கேன். இது மாதிரி தான் எல்லா சுங்கச்சாவடிகளையும் எல்லா இதுலேயும் முறைகேடு நடைபெறுது. அதுவும் காலாவதியான சுங்கச்சாவடிகள் எல்லாமே. காலாவதியான சுங்கச்சாவடியில் வந்து ஃபாஸ்டேக் பயன்படுத்தப்படுதா சார்? ஆமாம், ஃபாஸ்டேக் பயன்படுத்தப்படுது. ஃபாஸ்டேக் பணம் வந்து நாங்கள் நினைத்த இந்த பணம் வந்து ஒரே அக்கௌண்ட்டுக்கு, மத்திய அரசு அக்கௌண்ட்டுக்கு போகணும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எனக்கு எப்படி பேங்க் அக்கௌண்ட்டு, அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் போகுது. அவர்கள் அதை செலவு கணக்கை காமிச்சிட்டு மீதியை தான் மத்திய அரசுக்கு ஒப்படைக்கிறான். அப்போ அதுலேயே தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் இப்போ CAG ரிப்போர்ட்ல வாகனங்கள் எண்களை அவர்களால் அழிக்க முடியவில்லை. வாகனம் போனதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அது அழிக்க முடியாதனால தான் இது இலவசமாக போச்சு, பணம் கொடுக்காமல் போயிட்டாங்கன்னு இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. இது மாதிரி முறைகேடு தான். ஆனால் வாகனங்கள் போயிருக்கு, பணம் வசூல் செய்யப்பட்டிருக்குது, ஆனால் கணக்கு காட்டப்படவில்லை. அப்போது எல்லாமே தனியார் தான். இதில் வந்து விசாரணை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டு தெரிஞ்சிடும். 2014 யார் யார் ஒப்பந்ததார தெரிஞ்சிடும். யார் எந்த ஊர் என்ன கம்பெனி பண்ணாங்க, எல்லாமே எந்த ஊரை சேர்ந்தவங்க வந்து இங்கே பண்ணாங்க, பணம் எங்கே போச்சு, எல்லாமே கிடைக்கும். அதனால தான் முதல்வர் தான் இதை கண்டிப்பாக விசாரணை செய்யணும், மத்திய அரசு பண்ணாது என்பதை நான் சொல்லிக்கொள்ளேன். 60 கிலோமீட்டருக்கு உள்ள சுங்கச்சாவடிகளை எடுக்கணும்னு சொல்லி MP திருமாவளவன் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து கோரிக்கை வைச்சார். அது இன்ன வரைக்கும் நிறைவேற்றப்படலையா சார்? ஆமாம், நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது. அதற்கு மத்திய போக்குவரத்துறை அமைச்சர் மிஸ்டர் நிதின் கட்கரி உறுதிமொழியே கொடுத்தார். பார்லிமெண்ட்லேயே உறுதிமொழி கொடுத்தார். 50 கிலோமீட்டருக்கு குள்ளே இருக்கிற சுங்கச்சாவடிகள் எடுக்கப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 10-11 சுங்கச்சாவடிகள் நீக்கப்படும். 3 மாதத்தில் நடைபெறும். நாங்கள் இப்போ 1 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் அதுக்கான எந்த இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் மிஸ்டர் நெல்சன் MP பேசினா, திமுக சேர்ந்த மிஸ்டர் வில்சன் பேசினாங்க. பேசினப்போ இந்த மாதிரி சிட்டி பார்டரில் இருக்கக்கூடிய, அதாவது நகராட்சி டவுனில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை எடுக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கும் நிதின் கட்கரி பதில் அளித்தார். இந்த சுங்கச்சாவடிகளை நீக்கி மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படுதுன்னு அதுவும் பார்லிமெண்ட்டில் அறிவித்ததாக எதுவும் நடக்கலை. சுங்கச்சாவடியிலே வசூல், அதாவது சட்டமே என்ன, சுங்கச்சாவடிகள் தங்க நாற்காலி திட்டம் வாஜ்பாய் கொண்டாடும் போது வாகனங்கள் எண்ணிக்கை அதிக ஆவாவோ விலை குறைக்கப்படுனார், அது கூட நடக்கலையே. இங்கே வருஷம் ஏற்றிட்டு தானே இருக்கு, எந்த மாற்றமும் இல்லையே. ஆகவே இது வந்து
சுங்க சாவடியில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெறுது, சுரண்டப்படுகிறது, கொள்ளை அடிக்கப்படுகிறது. அது இப்போது சிஏஜி ரிப்போர்ட் மூலம் வெளிவந்திருக்கு. ஆகவே மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி உயர்வு தருவது நாளைய தினம்லேருந்து உயர்வை வசூல் செய்யக்கூடாதுன்னு முதல்வர் அறிவிக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. அதாவது இந்த சுங்க கட்டண உயர்வு வந்து யார் சார் பாதிப்பு அதிகம்? யாருக்கு இப்போ லாரி உரிமையாளர் இருக்கா இல்லை வந்து மக்களுக்கா, இது யாருக்கு சார் பாதிப்பு அதிகம்? லாரி உரிமையாளருக்கும் பாதிப்பு, அதே நேரத்தில் மக்களுக்கு தான் நிறைய பாதிப்பு. ஏன்னா விலைவாசி, நாங்கள் காய்கறி ஏற்றிட்டு வர வண்டி ஆகட்டும், லோடு ஏற்ற வண்டி, இந்த சுங்க கட்டண உயர்வை வாடகையாக உயர்த்தும் போது பொருளுக்கான உயர்வு எல்லாமே அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள் தான் நிறைய பாதிக்கப்படும். ஏன்னா எல்லாமே உணவுப் பொருட்கள், இந்த மாதிரியான மக்கள் பயன்படக்கூடிய பொருள் ஏற்றாருது. அதனால் மிகப்பெரிய பாதிப்பு இது. இது வந்து இதை சும்மா சின்னதாக நினைக்க வேண்டாம். 150 ரூபா ஒரு சுங்க சாவடியில் ஏற்றுனா நாங்கள் ஒரு ஒரு வாகனமும் தமிழ்நாட்டுக்குள்ளே மேக்ஸிமம் ஒரு 11 சுங்க சாவடியாவது நாங்கள் கடக்க வேண்டியது இருக்கும். கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டாவே இங்கே சென்னை வரதுக்குள்ளே கிட்டத்தட்ட 11 இப்போ வெளி மாநிலத்துக்கு போகிற வாகனங்கள் பாருங்கள், அப்போது நாங்கள்லாம் எவ்வளோ 8000 ரூபாய் அதிகமாகும். ஆகவே இந்த உயர்வு வந்து மக்களை தான் பாதிக்கும். மக்கள் இதுக்கு இன்னும் 6 மாதத்தில் தகுந்த பாடம் கற்பிப்பாங்கன்றது நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஒரு புறம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, ஒரு புறம் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டு கட்டண உயர்வு. எப்படி சார் இதை வந்து லாரி உரிமையாளர் எப்படி லாபம் வருதா எப்படி சார்? ரொம்ப இப்போ அதாவது தமிழகத்தில் 30% வாகனங்கள் இயக்கப்படாமல் இருக்குது, நிறைய வாகனங்கள் ஓட்டாமல் இருக்கிறாங்க. காரணம் வந்து இந்த மாதிரி டீசல் விலை உயர்வு, இந்த மாதிரி உயர்வு, இது இல்லாமல் எங்களுக்கு வந்து 15 ஆண்டுக்கு முன்பு இருந்த வாகனங்களுக்கு வந்து எடுக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பயத்தில் நிறைய வாகனங்கள் ஓட்டாமல் நிறுத்தப்பட்டு இருக்கு. அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி கேஸ் விலை 200 ரூபா குறைக்கப்படும் சொல்கிறாங்க, 2 நாட்களுக்கு அப்புறம் சுங்க கட்டணம் உயரப்படும் சொல்கிறாங்க, என்ன சார் முன்னுக்கு பின் முறைனா இதை எப்படி எடுத்துக்கிறது? ஒருவேளை அங்கே குறைச்சிட்டு இங்கே ஏற்றிட்டாங்களா? இல்லை, இன்னும் டீசல் விலை கூட குறைக்கப்படும்னு வரல. ஏன்னா எலெக்ஷன் வருது. நாங்கள்லாம் லாரி உரிமையாளர்லாம் வந்து ஒரு மத்திய அரசு ஏன் தேர்ந்தெடுத்தோன்னா டீசல் விலை வந்து 50 ரூபாக்குள்ளே வரும்னு சொன்னாங்க எலெக்ஷன் அப்போது. டோல்கேட் சுங்க சாவடிகளில் இல்லாத சாலைகள் வரும்னாங்க. இன்சூரன்ஸ் வந்து தனியார்கிட்ட இருக்கா அரசே நடத்தும்னு சொன்னாங்க. இப்படி பல ஆசை வார்த்தைகளை நம்பி தான் நாங்கள்லாம் வந்து ஒரு அரசை வர வச்சோம். ஆனால் இன்றைக்கி அதில் டீசல் பார்த்திங்கன்னா அதை விட டபுள் ஆகிடுச்சு. சுங்க சாவடிகள் பார்த்திங்கன்னா ஆண்டு ஆண்டுக்கு உயர்த்திட்டே வராங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட 2 மடங்கு கூட ஆயிடுச்சு. எந்த மாற்றமும் இல்லை. இப்போது குறைக்கிறாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா இது எலெக்ஷன் வரப்போகுது என்பது நல்லா இதில் தெரியுது. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க அதில் எந்த குறைப்பு. இவங்க ஏற்றினது தானே, 1000 ரூபா ஏற்றிட்டு 200 ரூபா குறைக்கிறது எப்படி? சுங்க சாவடிகளே மக்களுக்கு, காலாவதியான சுங்க சாவடிகளே மக்களுக்கு ஃப்ரீயாக வழங்க வேண்டும், இல்லை 40% வசூல் பண்ணணும் மெயின்டெனன்ஸ் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ எல்லாமே ஃபுல்லாக தானே சார் வசூலிக்கப்படுது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காலாவதியான டோல்கேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வசூலிக்கப்படுது, அதே மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ் சொல்லி நடந்துட்டுருக்கு அதுலேயும் பார்த்தா ஃபுல்லாக வசூலிக்கப்படுது. மெயின்டெனன்ஸே இல்லை. மெயின்டெனன்ஸுன்ற போர்வையில் தான் இவர்கள் பணம் எடுக்கிறார். அது ஒரு கொள்ளை, அது தகவலறி சட்டத்தில் கேட்டிருக்கிறோம். அது ஒரு கொள்ளை. அதாவது வசூல் பண்ணுற பாதி பணத்துக்கு, பாதிக்கு மேலே பணம் வந்து இவங்க மெயின்டெனன்ஸே எடுக்கிறாங்க, அதுலேயும் பணம் எடுத்துகிறாங்க. இந்த கொஞ்சம் தான் மத்திய அரசு போகுது, அதுலேயும் இவ்வளோ ஊழல்னு வந்திருக்கு. இதெல்லாம் யாருக்கு சார் போகுது? இந்த மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறம் அந்த காலகன் டோல்கேட்டு பணம், இதெல்லாம் யாருக்கு போகுது சார்? அதான் ஒப்பந்ததாரருக்கு போகுது. அதுக்கப்புறம் அதான் ஒப்பந்ததாரர் அந்த கான்ட்ராக்டர் வசூல் செய்ய ஏஜென்ட்டுன்னு போட்டிருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் போகுது. அவங்க தான் எடுத்துடுறாங்க. இப்போ 66 லட்சம் வாகனங்கள் இலவசமாக போச்சு சொல்கிறாங்க. யார் அது சொல்கிறது? ஒரு அங்கே இருக்கிற நீ கொடுத்த மத்திய அரசு வச்ச தனியார் தானே, அவங்க பணம் எடுத்துக்கின்னு லாஸ் கணக்கு காமிச்சிருக்கு. அப்போது மக்கள் பணம் எங்கே போகுது? தனியாரை யாரும் அடிச்சுட்டு யார் அவர்? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? யார் அந்த ஒப்பந்ததாரர்? அதுதான் நான் கேட்குறேன். இல்லை, சரியான முறையில் பராமரிக்கப்படுதா சார்? இப்போ டோல்கேட்டு, இப்போ ஒவ்வொரு டோல்கேட்டு பக்கத்தில் டாய்லெட் இருக்கா, ஆம்புலன்ஸ் இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் முறையாக பராமரிக்கப்படுது? அதாவது பிஓடி பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர், ஒரு சில பிஓடி திட்டத்தில் இருக்கிற இடத்துல சரியான பராமரிப்பு இருக்குது. அதாவது எல்என்டி நடத்துறது, பெங்களூர் ஹைவே, மீதி இந்த காலாவதியான சுங்க சாவடி வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட் இருக்கிற இடம். இந்த மதுரவாயில், வாலாஜா, வாரநகரம், பரனூர், ஆத்தூர், திண்டிவனம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸே இல்லை. மக்கள் வந்து லேடிஸ் இப்போ ரிடில்ஸு டோல் போங்க,
காலையில் வந்தவுடனே லேடிஸ் இறங்கினா அந்த டாய்லெட் உள்ளவே போக முடியாது. ஆண் நண்பர்கள் எங்கன்னா போயிடுவாங்க, லேடிஸ் எங்கே போவாங்க? நான் ஒரு நாள் விபத்து விஷயமாக போனால் கண் கூட பார்த்தேன், எந்த வசதி வாய்ப்பும் இல்லை. அப்போ எப்படி இருக்கும்? இது இல்லாமல் நிறைய அடித்தடி சண்டை ரவுடிசம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்போ மாறப்போகுதுன்னு தெரியல. தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம், பார்க்குறோம் முதல்வர் இது மீது நடவடிக்கை இருப்பார்னு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். மீண்டும் சுங்க கட்டண உயர்வு, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெங்காய விலை தக்காளி விலைலாம் 200 தொட்டுருச்சு, இப்போ வந்து மீண்டும் உயர வாய்ப்பு இருக்கா சார்? ஆமாம், இது 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 இப்போ தக்காளி வண்டி வருதுன்னா அதுலேயே பார்ட்டி வருவார். பார்ட்டி வரும்போது அவர் வழி நடுக எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு வந்தார்னா இங்கே வரும்போது ரேட்டை 10 காசு கூட வச்சு தான் போடுவார். அந்த காசு எங்கே எடுப்பார்? ஒரே வாடகை வரும். இப்போ கோலாறுலேருந்து தக்காளி வருதுன்னா 25,000 26,000 வாடகை வரும். அவருக்கு வரும்போது 1,000 கூட செலவு பண்ணார்னா இங்கே ரேட்டு அவர் 5 ஏற்று. டோலுக்கு மட்டும் எவ்வளோ சார் போவோம்? டோலுக்கு மட்டும் எங்களுக்கு இங்கேருந்து சென்னை டு பெங்களூர் போனோம்னா வாகனங்க லாரி பார்த்திங்கன்னா 2,000 மேலே போகுது. கார் பார்த்திங்கன்னா 700-800 ஆகுது. 7 சுங்கச்சாவடிகள் இருக்குது. இதே கன்னியாகுமரி போனால் 11 சுங்கச்சாவடி. கன்னியாகுமரியில் லாரி போனோன்னா 11 சுங்கச்சாவடினா ஒரு சுங்கச்சாவடி மேக்ஸிமம் 150 மேலே தான் எல்லாமே. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 200 இருக்குது, 400 இருக்குது. விழுப்புரம் உளுந்தூர் பெட்டெல்லாம் அதிகம். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2,900 செலவாகுது ஒரு வாகனத்துக்கு. இறுதியாக ஒரு கேள்வி சார், ஃபாஸ்டாக் வந்ததுக்கப்புறம் கட்டணம், அதாவது சுங்க கட்டணம் குறையும் அப்படின்னாலே இப்போ குறையுதா சார்? இல்லை, என்ன ஃபாஸ்டாக் வந்ததுனால நிறைய பேருக்கு இடையூறு தான். எப்படின்னா ஃபாஸ்டாக் வரதே நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஏன்னா முறையாக கணக்கு வரோன்னு. ஆனால் இப்போ அந்த கணக்கிலேயே பல பொய்யாயிட்டுருக்கு. இருந்தாலும் இது மாதிரி இந்த சிஏஜி ரிப்போர்ட்லாம் சில தகவல் கிடச்சிருக்கு ஃபாஸ்டாக் வந்ததுனால. இன்னொன்று வந்து எப்படின்னா ஆதாரபூர்வமாக கிடச்சிருக்கு. இன்னொன்று என்னென்னா ஃபாஸ்டாகில் வந்து போடாதவனுக்கு தான் 2 அபராதம் விதிக்கிறாங்க, 2 டோல் வாங்குவாங்க. ஆனால் ஃபாஸ்டாக் இருந்து அவருக்கு சரியாக பணம் வந்து சேரலை, இல்லை ஏதோ அந்த ஆன்லைனில் நெட்ஒர்க் பிரச்சனைனா கூட இவங்க 2 வசூல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பணத்தை கட்டிட்டு ஃபாஸ்டாகே போடாத வந்தான்னா அவங்க கிட்ட 2 அபராதம். ஆனால் ஃபாஸ்டாக் இருந்து நடைமுறை சிக்கலுக்கு நீங்கள் வசூல் பண்ணதில் மிகப்பெரிய கொள்ளை நடைபெறுகிறது. இது இல்லாத வாகனங்கள் பாஸ் ஆன பிறகு ஒரு வாகனத்தில் எக்ஸ்ட்ரா போட்டு போடுறது, அந்த 40 யார் போய் திருப்பி போய் கேட்பான் விட்டுருவா? இது மாதிரி நீங்கள் இருக்கிற வாகனங்களில் ஒரு நாளைக்கு இப்போ 500,000 வாகனங்களும் இது மாதிரி வசூல் நடக்குது. இந்த முறைகேடெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வாகனம் எண்ணு வாகனம் வந்து சக்கரம் இருக்குது, 10 வாகனம் 12, 10 வாகனத்தில் 12 வாகனத்துக்கான பணத்தை எடுத்து அது மாதிரி 2,00,000 மதுருவாயில் ரெட்டில்ஸு 3 டோல் எடுத்துட்டாங்கன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது. இது வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை. அது மாதிரி நிறைய ஃபாஸ்டாக்னால நிறைய முறைகேடு நடக்குது. வாகனங்கள் வந்து நிறைய சுங்கச்சாவடியில் இன்னும் அந்த 5 மேலே நின்று போகிற மாதிரி இருக்குது. அது முறைப்படுத்தணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.